நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை செய்து வருபவர்தான் திருப்பதி அருகே உள்ள திம்மநாயுடு பள்ளியைச் சேர்ந்த ரேவந்த். திருப்பதியை சேர்ந்த நிரோஷா என்ற பெண்ணை காதலித்த ரேவந்த் 4 மாதங்களுக்கு முன்பு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டார். நிரோஷாவின் பெற்றோர்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை திருமணத்தின் போது வரதட்சணையாகவும் கொடுத்தனர். திருமணம் முடிந்து ஒரே மாதத்தில் தன்னுடைய சுயரூபத்தை வெளியே காட்ட துவங்கிய ரேவந்த் கூடுதலாக மேலும் வரதட்சணை வாங்கி வரும்படி கேட்டு மனைவியை துன்புறுத்தவும் தொடங்கினார். கணவனின் கோரிக்கையை மனைவி ஏற்க மறுத்த காரணத்தால் மனைவியை பழிவாங்க முடிவு செய்தார் ரேவந்த். இதற்காக மனைவியுடன் தான் அந்தரமாக இருக்கபோது எடுக்கப்பட்ட போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த ரேவந்த் அதில் தன்னுடைய காதல் மனைவியை விபச்சாரி என்றும் குறிப்பிட்டும் உள்ளார். அந்த பதிவில் மனைவியின் செல்போன் எண்ணையும் பகிர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே பலரிடமிருந்து நிரோஷாவிற்கு செல்போன் மூலமாக அழைப்புகள் வரவும் துவங்கின. 1 மணி நேரத்துக்கு வெறும் 3000 ரூபாய்தான் என்றும் அதில் குறிப்பிட்டும் இருக்கிறார். இதனால் ஆவேசமடைந்த நிரேஷா கணவன் மீது காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த திருப்பதி எஸ்பியான ரமேஷ் ரெட்டி திருப்பதியில் உள்ள டீசா காவல் நிலையத்தில் ரேவந்த் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவும் பிறப்பித்தார். ரேவந்த் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வரதட்சணைக்காக காதல் மனைவியுடன் இருந்த அந்தரங்க போட்டோக்களை மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய கொடுமைக்கார கணவனின் சம்பவம் காதலனின் சுயரூபத் தெரியாமல் கண்மூடித்தனமாக காதலிக்கும் பெண்களுக்கு ஓர் எச்சரிக்கை பாடமாக அமைந்துள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.